வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் வந்து ரிப்பீட்டடாக இந்த குவஸ்டினை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக இந்த வீடியோவை நான் தனியாகவே மேக் பண்ணியிருக்கேன். இப்போ கோடை காலத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மழை வந்து அதிகமாகவே பெஞ்சிட்டு வருது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ரோசா செடிகள் இருக்கக்கூடிய பாட்டில் பார்த்தீங்கன்னா நத்தை பூச்சிகள், அதே மாதிரி சின்ன சின்ன எறும்புகள், வண்டுகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டடாக எனக்கு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான ஒரு சூப்பரான பதிவு தான் இது. உங்கள் தொட்டிகளில் மண்ணில் ஏற்படக்கூடிய அந்த பூச்சிகள், அதாவது சின்ன சின்ன நத்தை பூச்சிகள், அதே மாதிரி இந்த எறும்புகள், வண்டுகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் சாம்பல் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் லைட்டாக தெளித்து விடுங்க. அப்படி போகாத பட்சத்தில் அந்த சாம்பல் கூடவே கொஞ்சமாக எறும்பு மருந்து கடைகளில் இருக்கும். நீங்கள் நிறைய கடைகளில் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நாட்டு மருந்து கடைகள் இல்லைனா வந்து ஒரு சில காய்கறி கடைகள், மளிகை கடைகளில் வந்து வச்சுருக்காங்க இப்போலாம் எறும்பு மருந்துலாம். ஸோ அதை ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி உங்கள் செடியில் இருக்கக்கூடிய பாட்டில் சைடு அப்படியே போட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்பகுதியிலையும் லைட்டாக தூவி விட்டுருங்க. இலைகள் எல்லாம் கூட சின்ன சின்ன பச்சை கலரில் பூச்சிகள்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்கும்போது தெரியும், இந்த ஒரு பூச்சி இருக்குது பாருங்கள், ரயில் பூச்சி மாதிரி ஒரு பூச்சி எல்லாம் இருக்கும். அதுக்கு எல்லாமே நீங்கள் சாம்பல் தெளித்து விட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக போயிடும். இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எந்த விதமான கெமிக்கலுமோ இல்லை வேறு எந்த விதமான உரங்களமோ கொடுத்தா இது போகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவுமே இது பண்ண வேண்டாம். அதனால் நம்ம செடிகளுக்கு பிரச்சனைகள் வருமா அப்படின்னா அதனால் எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா மழைக்காலங்களில் இந்த மாதிரி பூச்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் சாம்பல் மட்டுமே தெளிங்க, நம்ம செடிகளுக்கும் நல்ல உரங்களாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூச்சிகள் ஏற்படக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கும் நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இன்னுமே நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க. நான் கூடுமான வரைக்கும் நான் வந்து பதில் அளிச்சுக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வந்து எப்போவுமே வேணும். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.